ஹாய், இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான கசப்பு இல்லாமல் கோக்னட் ஆயில் வச்சு சூப்பராக ஒரு பாவக்காய் ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாவக்காய் வறுவலை எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பாவக்காயில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பாவக்காயெலாம் நம்ம இந்த கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம இது அடுப்புலேருந்து இறக்கிடணும். இதனால் பாவக்காய் நல்லா க்ளீன் ஆகிடும், கசப்புத்தன்மையும் ஓரளவு போயிடும், குறைஞ்சிரும். இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஈரல்லாமல் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கோக்னட் ஆயில் 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உளுந்த பருப்பு, கடலை பருப்பு நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பத்தலன்னு நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காய் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாவக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி கசப்பு தன்மையும் இருக்காது. இப்போ பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ உப்பு பத்தலை, அதனால உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம வந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூப்பராக நம்ம பாவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் கோக்னட் ஆயில் சேர்த்துருக்கீங்களா, அவ்வளோவா கசப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.